அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்துல நீங்க பார்க்க போறது பணத்தை நம்ம இது போலதான் செலவு செய்யணும். நீங்க ஒரு ரூபாய் செலவு செஞ்சா கூட அந்த பணம் உங்களுக்கு 1000 ரூபாயா திரும்பி உங்ககிட்டயே வரக்கூடிய எளிய பரிகார முறைகள் பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைய நாட்கள்ல பண பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்றுதாங்க. பண பிரச்சனை அப்படிங்கிறது வேலைக்கு செல்லாம உழைக்காம இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வருங்கிற அர்த்தம் கிடையாது. செலவு செய்யக்கூடிய பணம் வருமானத்தை விட அதிகமா இருந்தாவே அது பண பிரச்சனை தான். வரவு 8 செலவு 10 சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம செலவு செய்யக்கூடிய பணத்தை விட வருமானம் அதிகமா இருக்கிறதுக்கும் குடும்ப சூழ்நிலையில இருக்கிறவங்க பண பிரச்சனையால் அவதிப்படுறதோ அதிகம். அதுவும் அவங்க செலவு செய்யக்கூடிய பணம் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்தாங்க கூட மனதுல ஒரு மனநிறைவா இருந்துடும். ஆனா அவங்க செலவு செய்தது வீண் செலவு தான், வீண் செலவு இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்படி மன நிம்மதி வரும், ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா. இதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாத பற்றி பார்க்கலாம். முதல்ல நமக்கு ஒரு செலவு வருது அப்படின்னா உடனே அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்ம எதுக்காக செலவு செய்தாலுமே செலவு செய்யும் போது நம்மளோட மனநிலை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியான மனநிலையில் நம்ம செலவுகள் செய்யும்போது தான் அந்த பணம் நம்மக்கிட்டே வரும்னு சாஸ்திரங்கள் குறிப்பிடுது. அதாவது நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சந்தோஷமாகவும் மன நிறைவோடையும் நீங்கள் செய்தீங்கன்னா அதற்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் செலவு செய்யும் போதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக மனநிறைவோடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் திரும்ப உங்ககிட்டே வரும்னு நம்ம சாஸ்திரங்கள் குறிப்பிடுது. அதே போல தாங்க நம்ம வீட்டில் செலவுகளுக்காகவோ அல்லது வேறு நபர் ஒருவருக்காகவோ கடனாகவோ பணத்தை கொடுக்கும்போது நீங்கள் ஏன் உங்களோட கையில் இருந்து யாரும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, பணத்தை கொடுக்கும்போது ஒரு சில தாந்திரிகங்களை நம்ம பயன்படுத்தணும். நம்ம கையில் இருந்து பணத்தை கொடுக்கும்போது மகாலட்சுமி நம்ம கிட்டேருந்து போயிடுவாங்க அப்படிங்கிற அர்த்தம். அதனால் நீங்கள் தாந்திரிக மந்திர வார்த்தைகளை சொல்லிகிட்டே நீங்கள் பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் ரொம்ப வேகமாக உங்ககிட்டே வர ஆரம்பிக்கும். அதே போல் உங்கள் கைகளுமே வசியத்தன்மை வாங்கினதாக மாறும். அதாவது நீங்கள் பணத்தை யார் கொடுத்தாலும் சரி யார்கிட்டருந்து வாங்கினாலும் சரி அது ரெண்டு பேருக்குமே நன்மை ஏற்படுத்த மாதிரி இருக்கும். அதனால் பணத்தை நீங்கள் கையாளக்கூடிய நேரம், பணத்தை யாருக்காவது கொடுக்கக்கூடிய நேரம், எல்லா நேரங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓம் க்ரீம் ஹம் நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உச்சரிக்கணும். ஒரு தடவை சொல்கிறேன், ஓம் க்ரீம் ஹம் நமக. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் மனதுக்குள்ளே உச்சரிக்க இது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆகர்ஷணமாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டே பணத்தை கொடுங்க. பணம் உங்களுக்கு பல மடங்காக திரும்பி உங்ககிட்டே வரும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தோடய கொடுங்க. என்ன செலவு பண்ணுறதா இருந்தாலும் கடையில் போய் நீங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு சின்ன பொருள் ஓகே விடுங்க, ₹1 நீங்கள் ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினாலுமே அந்த ₹1 கூட பல மடங்கு உங்களுக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே உங்கள் குலதெய்வமோ இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி வேண்டிக்கிட்டு ஓம் க்ரீம் ஹம் நமகங்கிறத மனசுக்குள்ளே சொல்லிட்டு உங்கள் கையிலேருந்து காசை கொடுத்து பாருங்களேன், பல மடங்கு உங்களுக்கு திரும்ப வரும். நம்ம பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இது போல் நீங்கள் மந்திரத்தை சொல்லிகிட்டே கொடுக்க முடியாது அப்படிங்கிற தயக்கம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலேயே ஒரு 108 உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிய பிறகு இந்த மந்திரம் சொல்லிட்டு அதன் பிறகு இந்த பணத்தை கொண்டே கொடுங்க. இப்படி பண்ணாலும் கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு இருக்கும். அதே போல தான் இன்னொரு ஒரு முறை இருக்குதுங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை நம்மக்கிட்ட ஈர்க்கக்கூடிய ஒரு ஆகர்ஷணமாகவும் பணத்தை பல மடங்கு பெருக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். பணத்தை அடுத்துக்கிட்ட கொடுக்கும்போது 1403 அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா மனதுக்குள்ளே நினச்சிட்டே கொடுங்க. இது பணத்தை பல மடங்கு பெருக்கி உங்ககிட்டயே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு இருக்கு. கண்டிப்பாக பணம் வசியமாகி உங்ககிட்டயே திருப்பி வர ஆரம்பிக்கும். 1403 இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க, அது சம்மந்தமான ஒரு நம்பர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடியதாகவும் வீண் செலவுகளை குறைக்கக்கூடியதாகவும் பணம் நமக்கு பல மடங்கு திருப்பி வரக்கூடிய ஒரு எளிய பரிகாரமாக இது இருக்கும். இதையும் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பல வழியில் பயன்பட ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.